சற்று முன் குஜராத் புலி கடித்ததில் மம்தாவுக்கு பார்த்த சேதம். அதாவது பாத்தீங்கன்னா மம்தா அவர்கள் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க, இந்த அமலாக்கத்துறை வந்து இப்ப வந்து ஒரு குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டாங்க. மம்தாவுடைய அமைச்சர் மம்தாவை தூக்கினாலும் ஒண்ணுதான், சரி மம்தா அமைச்சரை கைது பண்ணாலும் ரெண்டும் ஒண்ணுதான். அருமையா மோடி வந்து பொறுமையா இருந்து குஜராத் புலி வந்து இந்த வேலையை செஞ்சிருச்சு. ஆனா இந்த மம்தா என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்த குஜராத் புலிய வந்து என்ன சொல்லிடுறாங்க, அதாவது மறைமுகமா பாஜக சாருதாங்க, மோடி தான் இந்த மாதிரி சாடுது. மறைமுகம் என்ன சொல்றாங்க, வங்கத்துல கை வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா வங்கத்து புலிகள் உங்களை கடித்து குதறும், வங்கத்து முதலைகள் உங்களை கடிக்கும், அப்படி இப்படின்னு யானை மிதிக்கும் பூனை மிதிக்கும்னு சொல்லி ரொம்ப படம் விட்டாங்க. இப்ப அந்த படம் புஷ்மணம் ஆயிட்டு. காரணம் என்னன்னா குஜராத் புலி மோடி கடிக்க ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொல்லணும். அதாவது மோடியை பொறுத்தவரை அப்படின்னா அவர் ஒரு நியாயாதிபதி, அவர் வந்து தர்மத்து வழியே தான் போவாரு. நீ எவ்வளவுதான் ஆணவத்துல ஆடையோட ஆட விட்டு பகவான் கிருஷ்ணன் மாதிரி ஆணவத்துல ஆடையோட ஆட விட்டு கடைசியில அடிச்சு ஒடுக்கி ஒதுங்கி விட போட்டுவாரு. அந்த மாதிரி இந்த மம்தாவுடைய வேலைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆணவம் ஆட்சிக்கு வந்த குறித்தமா வந்து பாருங்க. கேவலம் ஒரு முதல்வர் வேட்பாளர் தோல்வி அடைந்தது ஒரு மிகப்பெரிய கேவலம். இந்த மாதிரி தோல்வி அடைஞ்சது கடந்த தேர்தலில் கொஞ்சம் கூட இதே இல்லாம மறுபடியும் ஒரு இன்னொரு ஆள் இன்னொருத்தர் வந்து பதவி விலகி சொல்லிட்டு அங்கிருந்து இப்ப ஜெயிச்சிருக்காரு. காசு தொட்டு ஓட்டு எல்லாம் கொடுத்து பார்த்து கொடுத்து இந்த லட்சணத்துல இவர் வந்து இவங்க வந்து மோடிக்கு சவால் விடுறாங்களா, சவால் பெரிய சவால் விடுறாங்க. ஒண்ணும் பண்ண முடியாது மேடம், மோடி கிட்ட மடியில கடன் இல்ல வெளியில பயிரல. ஆனா நீங்க அப்படி இல்ல, உங்க உங்க ஒரு அமைச்சர் எப்படின்னா இனி எத்தனை அமைச்சர் வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் இந்த அமைச்சர் போட்டு கொடுத்துருவாரு. இப்ப கைது பண்ண அமைச்சர்கள் எல்லாம் போட்டு வாங்கிடுவாங்க, கடைசியில் எங்க காய்ச்சல் அங்க போவாங்க அமலாக்கத்துறை. அதனால இப்ப நீங்க மாட்டினது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல திமுக மாட்டி விட்டீங்க. திமுகவுக்கும் அங்கெல்லாம் பயந்து கிடக்குறாங்க, ஏற்கனவே அண்ணாமலை பெரிய லிஸ்டா கொடுத்துருக்காரு தூக்குவாங்க. அப்படிங்க பட்சத்துல இனி ஊழல் பண்றவனுக்கு இனி நாட்டுல இந்தியாவிலும் இடம் இல்லை. மக்கள் வரி பணத்தை திருடி ஊழல் பண்ணி மக்களை வறுமையில வச்சு வரும் மக்களை இயல்மையில தள்ளி ஒரு சாப்பாட்டுக்கு ஏன் கஷ்டப்படுற குடும்பம் இன்னைக்கு இந்தியாவில் இருக்குன்னா அவங்களுக்குள்ள ஊழல்வாதிகள் தான் காரணம். மொத்த பணத்தை நீங்க அடிச்சு வச்சுக்கிறீங்க, ஏழைப்பாளிகள் ரோட்ல நிக்கிறான். அதனால உங்களுக்கு எல்லாம் விரைவில் அந்த குஜராத் புலி மோடி காயப்படுத்துவாரு. அது போல மம்தாவுக்கு காயம் வந்து எப்படின்னா இது வந்து உடம்புல காயம் கிடையாது, மனசுல காயம். குஜராத் புலி ஏற்படுத்திய மனசுக்கு ஏற்படுத்திய படுகாயம் மம்தாவுக்கு இருக்கிறது. நன்றி.